ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அதே போல் சேவிங்ஸ் அண்ட் சேவிங்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இதை பற்றி நாம் வந்து டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அவின்யூஸ் அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தான் சேமித்த பணத்தை வந்து எந்தெந்த வழிகளில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதுதான் பர்ஸ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் அதாவது தனிப்பட்ட முதலீடுகள் எந்தெந்த வ அவன்யூஸ்னால் வழிகள் எந்தெந்த வழியாக தனிப்பட்ட சேவிங்ஸ் வந்து ஒரு முதலீடாக அமைது அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போறோம் பீப்புள் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் டு கெயின் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதாவது மக்கள் வந்து எதுக்காக வந்து தன்னுடைய சேமிப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கெயின் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் அதாவது நிதி வகையில் ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நிதி த நிதித்தன்மையில் வந்து எந்த ஒரு சரிவும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான முறையில் இருப்பதற்கு தான் இந்த வந்து சேவிங்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வந்துட்டு அமௌண்ட்டையோ வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் இல்லை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ தன்னுடைய சேமிப்பு பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டெபாசிட் பாசிட் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவு செய்யலாம் இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு செலவு செய்யலாம் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் இன்வெஸ்டிங் த சேவிங்ஸ் இங்க வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் அவங்க தங்கள் தங்களுடைய சேமிப்பு பணத்தை வந்து வெவ்வேறு வழிகளிலே வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க தே மே இன்வெஸ்ட் இன் வேரியஸ் செக்யூரிட்டீஸ் அண்ட் வெயிட் ஃபார் a stipulated பீரியட் டு கெட் பேக் their இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் ஹையர் வேல்யூ அடிஷன் அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரைக்கும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அமௌண்ட்டை முதலீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக தான் முதலீடு செய்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து இன்னும் அதிகமான வேல்யூ இன்னும் அதிகமாக வந்து பெறக்கூடிய அளவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதற்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இல்லை இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லையே நீங்கள் ஒரு லட்சம் ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து அந்த ஒரு லட்சம் ப்ளஸ் அதற்கான வட்டி இதுதான் வந்து ஹையர் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அடிஷன் ஓகேவா ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஹையர் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து தான் சேமித்த பணத்தை வந்து முதலீடுகள் செய்கிறாங்க தேர் ஆர் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் விச் நீட் டு பி கன்சிடர் பிஃபோர் இன்வெஸ்டிங் த மனி நேம்லி liquidity profitability and safety அதாவது இப்போ நாம் சேமித்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நிறுவனத்தில் நம்ம வந்து முதலீடு செய்கிறோம் அது வந்து பேங்காக இருக்கலாம் இல்லை வந்து தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் எதுவாக வேணா கூட இருக்கலாம் ஆனால் இதை அந்த மணியை வந்து நம்ம முதலீடு செய்வதற்கு முன்னாடி மூன்று சில சில அம்சங்களை வந்து மூன்று வகையான அம்சங்களை வந்து நம்ம நம்ம வந்து பார்க்கணும் என்ன அந்த அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி நேம்லி லிக்விடிட்டி profitability and safety, liquidity அப்படின்னா அந்த பேங்க்கோ இல்லை நிதி நிறுவனங்களோ இல்லை வந்து வேறு சில தனியார் நிறுவனங்களோ அந்த கம்பெனியினுடைய financial position எப்படி இருக்கு? சரிங்களா அவங்களுடைய நிதி நிலைமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதே போல் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்ல லாபகத்தன்மையோடு லாபத்தன்மையோடு அந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கா லாபகரமாக போயிட்டுருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் அண்ட் சேஃப்டி பாதுகாப்பு இது மூணுத்தையுமே வந்து முக்கியமான அம்சங்கள் இதை பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யணும் அப்படி முதலீடு செய்யும்போது உங்களுடைய சேவிங்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன் அதர் வேர்ட்ஸ் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி ஈஸிலி அண்ட் ரெடிலி என்கேஷ்டு இன் த மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ் அதாவது இன்னும் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முதலீடுகள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிட முடியும் நம்ம வந்து அதை வந்து கேஷாக மாத்திட முடியும் அதாவது நாம் செய்த முதலீடை வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து கேஷாக மாத்திர முடியும் எந்த வித நஷ்டங்களும் இல்லாமல் நம்ம ஈஸியாக பெற்றுவிட முடியும் For example, bank deposits, government bonds, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு சில்வர் பிளாட்டினம் அட்ஸெட்ரா வைல் சர்டன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கெனாட் பி லிக்விடேட்டட் இமீடியேட்லி பட் தேச் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அட் மெச்சூரிட்டி அதாவது இப்போ ஒரு சில ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் எந்த வித நஷ்டங்களும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து கேஷாக வந்து பெற்றுவிட முடியும் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா liquid இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதாவது நிதி த அதாவது பணமாக நம்ம செய்யக்கூடிய முதலீடுகள் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் டெபாசிட்ஸில் வந்து நம்ம பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறோம் டெபாசிட் பண்ணுறோம் அதே போல் அரசு அரசு நிறுவனங்களில் ஷேர்ஸ் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அது அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே போல் ப்ரிஷியஸ் மேட்டர்ஸ் கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதெல்லாம் இதிலெல்லாம் நம்ம வந்து முதலீடு செய்கிறோம் இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து தான் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேஷாக ஈஸியாக கேஷ் ஆகக்கூடிய முதலீடுகள் வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வயல் சர்டன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் கேனாட் பி லிக்விடேட்டட் இமீடியேட்லி இமீடியேட்டாக நமக்கு வந்து இப்போ அந்த பொருளை நான் விற்றேன்னா எனக்கு இம்மிடியேட்டாக கேஷாக கிடைக்கும் இமீடியட்டாக நான் நினச்ச உடனே எனக்கு கேஷாக கிடைக்குமானா கிடைக்காது அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது பட் தே மே ஃபெட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அட் மெச்சூரிட்டி ஆனால் அது எப்போ வந்து அது பணமாக கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய காலம் முதிர்வடையும் போது மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது இப்போ பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதோ ஒன்று போடுறீங்க எனக்கு பத்து வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்றீங்க அப்போ அந்த பத்து போது நீங்கள் அந்த பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு அதிகப்படியான அமௌண்ட் வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக கிடைக்கக்கூடியது தான் வந்து லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இமீடியட்டாக நமக்கு கேஷாக கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இமிடியட்டாக கிடைக்காது ஆனால் அதனுடைய காலம் வந்து மெச்சூரிட்டி ஆனவுடனே நமக்கு அதற்கான அமௌண்ட் வந்து நம்ம கையில் வந்து அதிகப்படியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் டெபாசிட்ஸ் ஃபிக்சட் டெபாசிட்ஸ் மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகிரி ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் கோல்டு சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு கவர்மெண்ட் பாண்ட்லாம் பார்த்தோம் இதுவே வந்து இமீடியட்டாக வராத ஆனால் அதிகப்படியாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பங்குகள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அந்த ஷேர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ்னால் என்னது ஒரு இடத்தையோ இல்லை ஒரு ஃப்ளாட்டையோ வாந்து வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை விற்கும் போது அதிகப்படியான அமௌண்ட்டுக்கு விற்கிறது ஸோ அது அதில் வந்து என்ன இருக்குது காத்திருத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது அதே போல் டிவென்ச்சர்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்பாசிட்ஸ் ஃபிக்ஸட் டெப்பாசிட்ஸ் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு போடுறது மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஒரு சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபது வருஷம் வரைக்கும் நீங்கள் அதோட ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வரணும் ஆனால் இருபதாவது வருடம் முடியும் போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஒரு மெச்சூர்ட் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவைப்படுது ஒரு கால அவகாசம் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் ஹையர் இன்கம் ஏர்னிங் ப்ராஸ்பெக்டஸ் பட் தே ஆர் டோட்டலி அன்சேஃப் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் gambling, ஹார்ஸ் ரேஸ் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த் அதாவது இன்னும் ஒரு சில முதலீடுகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அபரீதமான இன்கம் இருக்கும் அபரீதமான வருவாய் வரும் அதில் நிறைய நமக்கு பணம் வரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆனால் அது என்னது டோட்டலி அன்சேஃப் முழுக்க முழுக்க பாதுகாப்பற்றது அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேம்பிளிங் பண்ணுறது ஓகேவா கேம்பிளிங் பண்ணுறது ஹார்ஸ் ரேஸ் அதாவது இந்த ரேஸ் குதிரையில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் குதிரை மேலே பணத்தை கட்டுறது அது இந்த லாட்ரி அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இத்தனை மாதத்தில் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சமாக கொடுப்பேன் மூணு லட்சமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தட் இஸ் கால்டு ஸ்பெக்குலேஷன் ஸோ இந்த மா கேம்பிளிங்னா சூதாட்டம் ஸோ இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் எந்த விதத்திலுமே இது வந்து பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பற்ற

ஸோ அதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வந்து என்ன பண்ணணும் தன்னுடைய அமௌண்ட்டை வந்து நியாயமான முறையில் சட்டப்பூர்வமாக அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகப்படியான அமௌண்ட் வந்து கிடைக்கும் இதை எதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய லிக்விடிட்டி சேஃப்டி ப்ராஃபிட்டபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார் ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்யக்கூடிய முதலீடுகள் பற்றி நம்ம ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இட் இஸ் த சேஃபஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் த இன்வெஸ்டார்ஸ் இன் இண்டியா அதாவது இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு நீண்ட கால முதலீடு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ அதாவது இதுக்கு வந்து எந்த வரியும் கிடையாது பிபிஎஃப் அக்கவுண்ட் கேன் பி ஓப்பன்ட் இன் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றத வந்து ஒரு bankலியோ இல்லை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம என்ன பண்ண முடியும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் the money deposited cannot be withdrawn before 15 years and an investor can earn compound interest from this account அதாவது இந்த மணியை வந்து டெபாசிட் பண்ண மணியை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுக்க முடியாது 15 வருஷம் வந்து லாக்கி லாக்கிங் பீரியட் இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா அது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எடுக்க முடியாது அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதற்கான வட்டியும் சேர்ந்து அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஹவ் த இன்வெஸ்டர் கேன் எக்ஸ்டென்ட் த டைம் ஃப்ரேம் ஃபார் த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ஒருவேளை அவருக்கு இல்லை நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஞ்சு வருஷத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியும் இருபது வருஷமாக அவங்களால வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் இஃப் த இன்வெஸ்டர் டஸ் நாட் ஆப்ட் டு வித்ரா த அமௌண்ட் மெச்சூர்ட் ஃபார் பேமெண்ட் அட் மெச்சூரிட்டி டே அதாவது பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் அவர் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் இன்னும் வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னாலும்

புரியுதுங்களா அந்த இருந்து அவங்க கட்டின அமௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த இருந்து அவங்க வந்து லோன் இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் அவங்க கட்டி இது வரைக்கும் அப்படின்னும் போது அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு செலவு ஃபினான்ஷியலாக வந்து ஏதோ ஒரு டைட் டாஸ் இருக்குது தமக்கு வந்து பணத்தோட தேவை இருக்குது அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணலாம் அந்த பிபிஎஃப்லேருந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து அவங்க கட்டின அமௌண்ட்லேருந்து அவங்க என்ன பண்ண முடியும் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்வெ ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அமௌண்ட்டை வந்து முதலீடு செய்வாங்க மோஸ்ட்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் விடுவாங்க பங்கு சந்தைகளில் வந்து இதை வந்து பிரயோகிப்பாங்க இதை ஓகேவா இப்போ பேங்க்கில் கொடுத்தோன்னா எப்படி வந்து லோனாக வந்து இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதே போல தான் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஷேருங்களாம் வாங்கி நமக்கு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டி கொடுப்பாங்க அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார்

அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல் ரிஸ்க்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும் தனக்கு வரும் வருவாயும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓகேவா அதிகப்படியான இடர்களும் இருக்கக்கூடாது ஆனால் லாபகரமானதாக இருக்கணும் அப்படின்னும்போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நவடேஸ் பீப்புள் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் த்ரூ இ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து அதிகப்படியாக வந்து முதலீடுகள் செய்கிறாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா அதாவது முறையான முதலீட்டு திட்டம் அப்படின்னு இருக்குது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையான முதலீட்டு திட்டத்தில் வந்து நம்ம பணத்தை வந்து முதலீடு செய்வதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம இந்தியாவில் வந்து அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேஸ் ஓகேவா ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு ஷேர்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் தன்னுடைய அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து எப்படி ஷேர்ஸை வாங்குகிறோம் எப்படி வந்து ஷேரில் வந்து நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்டை அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஆப்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் பங்குகளில் தன்னுடைய முதலீடை வந்து ஈடுபடுத்துவது பட் ஹீ ஹேஸ் டு அனலைஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் வேரியஸ் ஷேர்ஸ் ட்ரேடட் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பங்கு சந்தைகளில் வந்து வெவ்வேறு நிறைய கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க அந்த நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமான ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் ஆய்வு செய்யணும் அதனுடைய விலைகளை வந்து மார்க்கெட் ப்ரைஸை என்ன பண்ணணும் ஆய்வு செய்யணும் அப்புறம் ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனி ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறோம் நான் இந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனி அந்த கம்பெனிக்கு இருக்கும் நற்பெயரை கவனிக்க வேண்டும் எந்த மாதிரியான கம்பெனி அந்த கம்பெனி வந்து எப்படிப்பட்ட இமேஜ் அந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படின்றத பாக்கணும் கன்சிஸ்டன்சி இந்த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அதே போல் அவங்க வந்து அந்த ஷேர்ஸிலிருந்து அவங்க வந்து ஷேர்ஸ் எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அவங்க கம்பெனியில் வந்து ஒரு கேபிட்டலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது தன்னுடைய கம்பெனியினுடைய மூலதனத்திற்கு யூஸ் பண்ணி கம்பெனிக்கு செலவு பண்ணுறாங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அப்படின்ற பங்கு பேரில் வந்து கொடுப்பாங்க இப்போ பேங்க்கில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் டெபாசிட் போட்டால் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே போல் ஒரு கம்பெனியுடைய ஷேர் வாங்கினவங்களுக்கு அந்த கம்பெனியில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் அவங்க டிவிடெண்ட்ஸை கரெக்டாக தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது த நேச்சர் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் பை த கம்பெனி அதாவது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் போகுது அதாவது ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்துட்டு இப்போ வந்து இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி நம்ம எடுத்துகிட்டோன்னா நிறைய அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் சரி பெட்ரோல் பங்க் ஆகட்டும் சரி நிறைய மால்ஸு ஸோ நிறைய ஆன்லைன் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து சந்தையினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுடைய அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்றதெல்லாம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஆய்வு பண்ணணும் அதே போல் க்ரோத் ப்ரா ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் விச் எ கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங் அதாவது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஸோ இதை எல்லாம் தான் என்ன பண்ணணும் அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்கக்கூடாது அந்த கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி அந்த கம்பெனி வந்து நல்ல இமேஜஸ் இருக்கா அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கரெக்டாக தனக்கு வரக்கூடிய லாபத்தில் டிவிடன்ஸை கொடுக்குறாங்களா அதோட போல் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வந் ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் ஃபார் இயர் லாங் டைம் ஒருவேளை நம்ம வந்து அந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து நீண்ட காலத்துக்கு நம்ம வச்சுருந்தோன்னா இட் மே ஈல்டு குட் ரிட்டன் அது ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு கம்பெனியினுடைய ஷேர் நூறுரூவாக்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து ஆயிரம் ரூபாவோ இல்லை பத்தாயிரம் ரூபாவோ போச்சுன்னா கண்டிப்பாக பத்து வருஷம் கழித்து நமக்கு அவ்வளோ லாபம் வந்து நமக்கு போகுது இல்லையா ஸோ அந்த நீண்ட கால வெயிட்டிங் அப்படின்றது இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹவெவர் தேர் இஸ் ஈக்குவலி ரிஸ்கி டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஆஸ் தேர் இஸ் நோ தேர் இன் அதே சமயத்தில் லாபத்துக்கு லாபம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அதே சமயத்தில் ரிஸ்க்கும் அதில் வந்து இருக்குது ஒருவேளை வந்து அந்த கம்பெனி திடீர்னு வந்து அந்த நம்ம ஒரு ஷேர்ஸை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா திடீர்னு அந்த கம்பெனி நஷ்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ஆகும் ஸோ அதில் வந்து எந்த செக்யூரிட்டியுமே நமக்கு கிடையாது கேரண்டி நமக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயமும் இருக்குது தீய விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிலத்தை வாங்குறது விற்கிறத செய்கிறவங்க தான் ரியல் எஸ்டேட்டை ஓகே அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஸோ ரியல் எஸ்டேட் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர்ஸ் இன் இந்தியா ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்ற விஷயம் வந்து இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு துறை அது பையிங் அ ஃபிளாட் ஆர் பிளாட் இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் டிசிஷன் அமங்க்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது முதலீடு செய்கிறது அப்படின்ற வந்து ஒரு வீட்டை வாங்குறதோ இல்லை ஒரு இடத்தை வாங்குறதோ அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் நம்ம முதலு நம்மளுடைய சேமிப்பு பணத்தை முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதோ இல்லை வந்து நிலத்தை வாங்குவதோ த வேல்யூ ஆஃப் தி ரியல் அசெட் மெ இன்க்ரீஸ் சப்ஸ்டான்ஷியலி டிபெண்டிங் அப்பான் த ஏரியா ஆஃப் தி லொகேஷன் அண்ட் அதர் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் அதாவது இப்போ வந்து ஒரு இடமோ இல்லை வந்து ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போ எந்த விதமான வசதிகளுமே இருக்காது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எதுவும் இருக்காது ரோட்ஸ் எதுவும் இருக்காது எந்த ஹாஸ்பிட்டல் வசதி இருக்காது ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது பஸ் ஸ்டாண்ட் இருக்காது ஆனால் அந்த இடத்துன்னு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நிறைய அந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போது அந்த இடத்த வந்து நம்ம கம்மியான விலையில் இப்போ நாம் வாங்கினா கூட நாளடைவில் இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே வந்து சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதுதான் ரியல் எஸ்டேட் புரியுதுங்களா ஸோ ஹவெவர் அண்ட் இன்வெஸ்டர் இன் ரியல் எஸ்டேட் ஹேஸ் டு பி காஷியஸ் அண்ட் சர்க்கம் செ Circumspect in verifying the genuineness of the title deeds before investing in real estates, uh, sorry, real assets, and also the reputation of seller of real assets. However, an investor. ஸ்டார் இன் ரியல் எஸ்டேட் ஹேஸ் டு பி காஷியஸ் அண்ட் சர்க்கம்ஸ் இன் வெரி வெரிஃபையிங் த ஜென்யூனஸ் ஆஃப் தி டைட்டில் டீஸ் அதாவது இப்போது ரியல் எஸ்டேட்டில் தன்னுடைய சேமிங்ஸ் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறவர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும் எச்சரிக்கை தன்மையோட இருக்கணும் புரியுதுங்களா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தினுடைய இடமோ இல்லை வீட்டினுடைய உரிமைகளை பற்றி அதாவது உரிமையாளர் உண்மையானவரா அந்த இடம் வந்து அவங்க பேரில் தான் இருக்கா இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் செக் பண்ணணும் ஓகேவா ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ வாங்குவதற்கு முன்னாடி அந்த பத்திரங்கள் எல்லாம் உண்மையானவையா வீட்டு பத்திரம் பத்திரமாகட்டும் நிலப்பத்திரம் மாவட்டம் உண்மையான நிலப்பத்திரமா அந்த உரிமையாளர் தான் அதை வச்சிட்ருக்கிறாரா அப்படின்னு எந்த வில்லங்கமும் இல்லையா இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அவங்க வந்து அந்த சொத்தை வாங்குவதற்கு முன்னாடி அவங்க வந்து செக் பண்ணணும் அதே போல் ரெப்பூட்டேஷன் ஆஃப் செல்லர் ஆஃப் ரியல் அசெட் அதாவது அந்த அசட்டை விற்கிறாங்க இல்லையா ஒரு ரியல் எஸ்டேட்கார ஒரு ப்ரோக்கரே வந்து விற்கிறான் அப்படின்னும் போது அப்போது அந்த அந்த செல்லர் வந்து உண்மையானவனா அவனுக்கு நல்ல பேர் இருக்கா அவன் விற்கிற பொருள் எல்லாம் உண்மையான பொருளா அப்படின்றத வந்தையும் நாம் என்ன பண்ணணும் செக் பண்ணணும் இதுதான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் மெட்டல்ஸ் ஸோ மெட்டல்ஸ்ல நம்மளுடைய முதலீடுகள் செய்வது மெட்டல்ஸ்லாம் என்ன கோல்டு சில்வர் டைமண்டு பிளாட்டினம் இது எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுறது முதலீடு செய்கிறோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெட்டல்ஸ் லைக் கோல்டு சில்வர் அண்ட் பிளாட்டினம் இஸ் ஒன் ஆஃப் த oldest அண்ட் evergreen investment இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இப்போ இல்லை அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து சிறந்து விளங்குகின்ற ஒரு முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிங் இன் metals, அதாவது இந்த கோல்டு சில்வர் platinumல முதலீடு செய்வது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறை அப்படின்னு சொல்கிறாங்க த வேல்யூஸ் ஆஃப் தி மெட்டல்ஸ் ரைஸ் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி இன் லைன் வித் டைனமிக் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அதாவது இந்த மெட்டல்ஸினுடைய வேல்யூ வந்து ஸ்லோவாக ஏறினா கூட ஆனால் என்ன ஆகும் ஸ்டெடியாக இருக்கும் எந்த வித ஆசுலேஷன்ஸ் வந்து இருக்காது அதில் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அந்த பொருளினுடைய விலை வந்து உயர்ந்து கொண்டே தான் போகுதே தவிர்த்து எந்த விதத்துலேயும் ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக வந்து சேஞ்சஸ் இருக்கிறது இல்லை பட் இன்வெஸ்டர்ஸ் ஸ்கேன் லிக்விடேட் த மெட்டர்ஸ் இமீடியட்லி இந்த மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ் அதாவது இப்போ ஒருவேளை திடீர்னு நமக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது எனக்கு இமீடியேட்டாக கேஷ் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோல்டாகட்டும் சில்வராக எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம அதை விற்று உடனே நம்ம என்ன பண்ண முடியும் பணமாக்க முடியும் முடியும் எந்த நஷ்டங்களும் இல்லாமல் நம்மளால பணமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஒரு நிலத்தை விற்கிறோம் விற்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வந்து ஒரு பிளாட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அவசரம் தெரிஞ்ச உடனே அவங்க கம்மி விலைக்கு பேச ஆரம்பிப்பாங்க எனக்கு மூணு லட்சத்துக்கு கொடுங்க நம்மளாம் என்ன பண்ணிடுவோம் அவசரத்துக்கு சரி ஓகே மூணு லட்சமே கொடுங்க அப்போ நமக்கு அங்கே என்ன ஆகுது நஷ்டம் ஏற்படுது லாஸ் ஏற்படுது ஆனால் இதே நம்ம இந்த மெட்டல்ஸ்ல நம்ம வந்து முதலீடு செய்து நமக்கு பண தேவை ஏற்படும்போது அந்த கோல்டை விற்கும் போது இந்த மாதிரி எந்த பாதிப்புகளுமே இருக்காது எந்த நஷ்டமும் இல்லாமல் நம்ம இமிடியட்டாக என்ன பண்ண முடியும் அதற்கான அமௌண்ட்டே நம்ம சரியாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிசைட்ஸ் த இன்வெஸ்டர் கேன் ஆப்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மேட் லைக் கோல்ட் டெபாசிட் ஸ்கீம் கோல்டு இடிஎஃப் கோல்டு பார் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எட்செட்ரா டு கெட் பெனிஃபிட் இன் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அதாவது இப்போ வந்து தங்கமாக வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது இதை என்ன பண்ணால் அதுக்கும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து சேமி பணத்தை வந்து டெபாசிட் செய்து இன்ட்ரெஸ்ட்டாக பெறுறோமோ இதை எதில் டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம் ஓகேவா அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அதே போல் கோல்டு இடிஎஃப் கோல்டு பார் இந்த தங்க கட்டிகள் சொல்லுவாங்களையா அது அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து இந்த கோல்டுக்கு வந்து பங்கு சந்தையிலையும் இந்த கோல்டுக்கான ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு கிடையாது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்ன மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் நேம்லி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிசான் விகாஸ் பத்ரா சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்வெஸ்டர் கேன் சூஸ் த அப்ராப்ரியேட் போஸ்டல் ஸ்கீம்ஸ் ஆஸ் பர் த நீட்ஸ் அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப பணத்தை முதலீடு செய்வர்கள் வந்து என்ன ஸ்கீம் வேணுமோ அந்த ஸ்கீமை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த போஸ்டலில் பண்ணக்கூடிய முதலீடு அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் டெபாசிட்ஸ் பப்ளிக் டெபாசிட்ஸ் ஆர் மோர் பெனிஃபிஷியல் தேன் தி ஃபிக்ஸட் டெபாசிட் இன் த பேங்க் இந்த த மேட்ரு ஆஃப் ஈல்டிங் குட் ரிட்டர்ன் அதாவது இந்த பப்ளிக் டெபாசிட் அப்படின்ற விஷயம் வந்து ஃபிக்ஸட் பேங்கில் நம்ம போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம் ஏன்னா பேங்கில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பணத்தை வந்து நம்ம திரும்ப பெறும்போது அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து இந்த பப்ளிக் டெபாசிட் மூலிமா நம்ம கிடைக்க பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்வெஸ்டர் ஹேஸ் டு செலக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வெரி கேர்ஃபுல்லி ஸோ இந்த பப்ளிக் டெபாசிட் பண்ணும்போது இந்த முதலீடு செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய முதலீட்டுக்கான அளவை வந்து சரியான முறையில் தேர்வு செய்யணும் ஆர் ஷி இஸ் நாட் அலௌடு டு வித்ரா மணி பிஃபோர் மெச்சூரிட்டி அதாவது அந்த காலம் முடிவடைவதற்குள்ளாக இவங்களால் என்ன பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப பெற முடியாது இப்போ பப்ளிக் டெபாசிட்ஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நம்ம போடுறோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட்டை வந்து என்ன நமக்கு நமக்கு தேவைன்னிட்டு நம்மளால் அந்த பணத்தை எடுக்க முடியாது அந்த அஞ்சு வருஷம் கழித்து தான் நம்மளால் எடுக்க முடியும் ஹவவர் த பப்ளிக் டெபாசிட்ஸ் கலெக்டட் பை கம்பெனிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு நாட் ஆஃபர் எனி இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது பப்ளிக் டெபாசிட்ஸ் மூலியமாக தன்னுடைய கம்பெனிக்கு முதலீடுகளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க இருந்து முதலீடுகளை வாங்கிக்கிறாங்க ஆனால் அதில் என்ன இருக்காது எந்த இன்ஷு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்காது எந்த காப்பீடும் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அதில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இட் டஸ் நாட் கம் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது பேங்க் டெபாசிட்டில் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு வந்து முழுக்க முழுக்க க நமக்கு பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ஆனால் இந்த பப்ளிக் டெபாசிட்ஸ் கம்பெனிக்கு நாங்கள் முதலீடு செய்யும் பொழுது அது எந்த விதத்துலேயுமே வந்து ஆர்பிஐ வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதனுடைய கண்ட்ரோலில் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் கேன் ஆப்டு ஃபார் பப்ளிக் டெபாசிட்ஸ் அதாவது இந்த லாங் டேர்ம் நீண்ட காலத்துக்கான ஒரு டெபாசிட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பப்ளிக் டெப்பாசிட்ஸை வந்து கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் அதாவது பத்திரங்கள் பாண்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் தோஸ் இன்வெஸ்டர்ஸ் who வுட் லைக் like to இன்வெஸ்ட் their ஹார்ட் earned மனி safely அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நம்ம வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்து நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுன்னா பாண்ட் பாண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் போர்த் பை கவர்மெண்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து யாரால் வந்து இஷ்யூ பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாலையோ இல்லை வந்து ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் தனியார் நிறுவனங்களோ இல்லை வந்து நிதி நிறுவனங்களோ கொடுக்கக்கூடியது தான் இஷ்யூ பண்ணக்கூடியதான் இந்த பாண்ட்ஸ் மோஸ்ட்லி தேர் தெர்ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் சோல்ட் இன் இண்டியா நேம்லி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாண்ட் அண்டு டேக்ஸ் சேவிங் பாண்ட்ஸ் அதாவது நாலு வகையான பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று பாத்தீங்கன்னா அரசு அரசு अ, प, அரசு பத்திரங்கள் ஓகேவா okay, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அடுத்தது கார்பரேட் பத்திரங்கள் அடுத்தது வந்து பேங்க் மூலியமாகவோ இல்லை வந்து பல நிதி நிறுவனங்கள் மூலியமாகவோ நம்ம வாங்கக்கூடிய பத்திரங்கள் அண்டு டேக்ஸ் சேவிங் பாண்ட்ஸ் அதாவது வரி சேமிப்பு இருக்குது இல்லையா அதற்கான பத்திரங்கள் இந்த மாதிரி நாலு வகையான பத்திரங்கள் இருக்குது த டேர்ம் பாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி டெப்ட் கலெக்டட் பை த கவர்மெண்ட் வால் த term டேர்ம் used யூஸ்டு வென் த கார்பரேட்ஸ் கலெக்ட் டெப்ட் கேபிட்டல் ஃப்ரம் த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ் இஸ் டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ அதாவது பொது மக்களிடம் இருந்து கடனை பெற்று அரசாங்கத்தினால் வந்து அளிக்கக்கூடிய ஒப்புதல் சான்றிதழ் தான் வந்து இந்த பாண்ட் அப்படின்றது ஓகேவா பொது மக்கள் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க கடனாக வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் யாரு அரசாங்கம் வந்து பெற்றுக்கொள்கிறது அப்போ அந்த பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஒப்புதல் சான்றிதழ் வந்து அவங்க கொடுப்பாங்க அததான் பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கம்பெனிஸ் வந்து தன் கம்பெனியினுடைய நிதி நிதி நிலைமையை வந்து உயர்த்துவதற்காக என்ன பண்ணுவாங்க டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது பப்ளிக்கிட்டிருந்து கடனாக வாங்கக்கூடிய அந்த முதலீடுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு பதில் கவர்மெண்ட் பாண்டு கொடுக்குறாங்க இவங்க டிபென்ச்சர்ஸாக கொடுப்பாங்க இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் ஸோ இது மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க bond and debentures வந்து issue பண்டுராங்க investment in bonds is totally risk free அதாவது bondல வந்து நம்ம முதலிடு செய்வது அப்படின்றது வந்து இடரை இல்லாத ஒரு நல்ல விஷயம் அப்படின் சொல்டு சொல்டுராங்க அடுத்தது unit linked insurance plans அதாவது ULIP is a life insurance linked product which provides risk cover for the policy holder along with the investment options to invest in any number of qualified investments such as stocks, bonds or mutual funds. அதாவது இந்த ULIP insurance அப்படின்றது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி ஹோல்டருடைய இடர்களை வந்து மொத்தமாக வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து இந்த இந்த வந்து இந்த யுஎல்ஐபி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது மற்ற சில இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களையும் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் டெபாசிட்ஸ் ஸோ பேங்க் டெபாசிட்ஸில் இரண்டு வகையான டெபாசிட்ஸ் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ஸு ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எனேபிள் த to டு இன்வெஸ்ட் த for ஃபார் specific பீரியட் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் மட்டும் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்து deposit டெபாசிட் த deposit டெபாசிட் கேன் பி from ஃப்ரம் minimum மினிமம் பீரியட் ஆஃப் செவன் டேஸ் டுயர் maximum பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் அதாவது இப்போ ஒரு amount நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு பேங்க்கில் 7 ஏழு இருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களால் ஃபிக்ஸட் அந்த அமௌண்ட்டை பேங்க்ல போட முடியும் த ஃபிக்ஸட் டெபாசிட் ஹோல்டர் கேன் டேக் லோன் அகைன்ஸ்டி ஃபிக்சட் டெப்பாசிட் ரெசிப்ட் அதாவது இப்போ ஒரு லட்ச ரூபாவை அவர் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காரு இப்போது திடீர்னு அவருக்கு வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பணத்தினுடைய தேவை ஏற்படுது அப்படின்னும்போது அவரால் அந்த பணத்தை எடுக்க முடியாது ஆனால் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த ரெசிப்ட்டை வைத்து அந்த ஒரு லட்சத்திலிருந்து அவர் என்ன பண்ண முடியும் லோன் வந்து கடனாக வந்து அமௌண்ட வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க த டெபாசிட்டர் கெனாட் வித்ரா த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பிஃபோர் த மெச்சூரிட்டி டேட் அதாவது அந்த முதிர்வு காலம் முடிவடைவதற்குள் அவங்க வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அமௌண்ட்டை எடுக்க முடியாது அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இஸ் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஏர்ன் ரெகுலர் இன்கம் அதாவது ரெகுலராக மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா அவங்களுக்கான முதலீடு செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் account. This deposit can be opened for a minimum period of 1 year to a maximum period of 10 years. அதாவது இந்த recurring deposit account வந்து minimum வந்து ஒரு வர்ஷம் போடனோம். மேக்ஸிமம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் போடலாம் த ரெக்கரிங் டெபாசிட் ஹோல்டர் கேன் டேக் ஏ லோன் அகேன்ஸ்ட் த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பீட் அதாவது ஒரு மாதம் மாதம் வந்து என்ன பண்ணுவார் அந்த ரெக்கார்டிங் ரெக்கரிங் டெபாசிட்டில் அமௌண்ட் கட்டிகிட்டே வருவார் இன்கேஸ் நடுவில் வந்து அவருக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கிறாரோ அந்த அமௌண்ட்லேருந்து அவர் வந்து லோனாக வந்து கடனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பேங்க் டெபாசிட்ஸ் ஸோ இப்போ நாம் என்னென்னலாம் நாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்யச ஒரு பர்சனலா தன்னுடைய சேவிங்ஸை வந்து எந்தெந்த வழிகளெலாம் முதலீடு செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் ஸோ அதை குறுவையாக பார்க்கும்போது இந்த சே வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ